வணக்கம் இப்போ காயிற நாளில் காயினும் நனைகிற நல்ல ஏ யாருங்க வந்து எல்லாத்த விட பெரிய திறமசாலி எது கிடைச்சாலும் அதை வந்து வளமாக மாற்றணுங்க என்ன கிடைக்கும் வறுமை தான் கிடைக்கும் வறுமையை எதிர்த்து போராடி எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பை உண்டாக்குறவன் பாருங்கள் அவன் வந்து திறமைசாலி தான் இல்லை எல்லாேருக்கும் செல்வத்தையே வறுமையை தாண்டிடுறான் அவன் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கிறான் அது வந்து திறமை அது வந்து அவனுடைய அறிவினாலும் உழைப்பினாலும் அப்படி தான் ஒரு தனி மனுஷன் கண்டுபிடிச்சி தான் செல்ஃபோனை கண்டுபிடிச்சான் மின்சாரத்தை கண்டுபிடிச்சான் அப்படி தான் பூமி உள்ள ஓட்டப்பட தண்ணி வருணும்னு கண்டுபிடிச்சான் அப்படி தான் அணுவை பிளந்து ஆற்றலை கண்டுபிடிச்சான் அப்புறம் அவன் தான் அணுகுண்டையும் கண்டுபிடிச்சான் இல்லை தெரியாமல் கையை அழுத்தினா கூட எல்லாரையும் காலி பண்ணிட்டு போகணும்னு அணுகுண்டையும் அறிவை எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அறிவு இருக்குது இது யார் சொன்னால் எதுக்கு பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கம்போல்ல திருவள்ளுவர் தான் என்ன சொன்னார் வாரி வளம்படுத்து வளத்துக்காக மட்டும்தாங்க எது கிடச்சாலும் பயன்படுத்தணும் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது நல்லா கடுமையான வெயில் நூற்றி பதி நூற்றி பதிமூணு டிகிரி நூற்றி பதிஞ்சு டிகிரி வெயில் கிடைக்கிது அதை வளமாக மாற்ற முடியுமாங்க எங்கேயாச்சும் மனுஷனே வெளியில் நடமாட முடியாது அந்த நேரத்தில் மண்ணை காய வைக்கலாம் இல்லை உழுது உழுது காய வைக்கலாம் தை புழுதி தங்க கட்டி சித்திரை புழுதி பத்திரம் மாற்று தங்கம் புழுதி கட்சா உனைக்கின் பிடித்தருவும் வேண்டாது அந்த நேரத்தில் மண்ணை உழுது காய வச்சா அந்த மண் எருவே எருவாகவே மண் மாறிடுங்கிறான் அப்போ நெருப்பை கூட வளத்துக்கு பயன்படுத்தலாம் சரிங்க மழை கண்ணு மண்ணு தெரியாமல் மழையாக ஊற்றுது தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டரு மேக வெடிப்பு ஏற்பட்டு மழை ஊற்றுது அதை எங்கெங்க வளமாக மாற்ற முடியும் வெள்ளம் தானே எடுக்குது ஆறடி அடி வயதுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் மழையே பெய்யல மூணு அடி பெஞ்சதுங்கிறது எப்போவோ பல ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மூணடியே பேஞ்சிருந்தாலும் அவ்வளோ நீருக்கும் ஒரு மூணு அடி உயரம் விளைநிலங்களில் வரப்பு உயர்த்தி அடுத்த நீர் நம்ம தோட்டத்துக்கு வராமல் நம்ம நீர் அடுத்த தோட்டத்துக்கு போகாமல் பச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க தங்கம் மாதிரி அந்த நீரெல்லாம் பூமிக்குள்ளே போயிருக்கும் ஏன் சொல்லுங்கள் தரைக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணியை கூட நீங்கள் நிறுத்தி எந்த மந்திரவாதியாலையும் நிறுத்த முடியாது பூமி பிடிச்சி நிறுத்துடும் மந்திரவாதியாக தோற்றுடுவார் தரைக்கு மேலே தண்ணீர் நிறுத்துகிற இடத்துக்கு பேர் தான் வயல் சரியா அதனால தரைக்கு மேலே நீங்கள் எவ்வளோ உயரம் வரப்பு உயர்த்தி போட்டாலும் சரி தான் அடுத்த தோட்டத்து தண்ணி உங்கள் தோட்டத்துக்கு வராமல் உங்கள் தோட்டத்துக்கு தண்ணி அடுத்த தோட்டத்துக்கு போகாமல் அடமழையே பேஞ்சாலும் அதையும் லாபமாக மாற்ற முடியும் கக்கினி வெயில் அடித்தாலும் லாபமாக மாற்றலாம் அடமழை பேஞ்சாலும் லாபமாக மாற்றலாம் கண் மண்ணு தெரியாத களம் அழைச்சிட்டு அதையும் தானாகவே போக வச்சு வெப்பாத்தி கூடி எடுத்து எல்லாம் மக்க வச்சு அதையே உரமாகவும் மாற்றிக்கலாம் இதாங்க வாரி வளம்படுத்து உற்றவை பெருக்கி ஆராய்வான் வினை அவன் தான் வேலை செய்யணுங்கிறான் ஒரு புல் புண்டு முறையாமல் உழுதுக்கிட்டு அவன் கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதுன்னு சொல்லிவிட்டு என்ன அர்த்தங்க உழவே கூடாதுன்னு அர்த்தம் ஏங்க உழுதுட்டு போய் கணக்கு பார்த்தா என்ன மிஞ்சின இது ஆண்டு பூரா உழுதுகிட்டே இருக்கில்ல முளைக்கிற செடி எல்லாமே உரமாக மாறுற மாதிரி வளமாக மாறுறது மாதிரி க பெய்கிற மழையும் வளம் பெயில் முளைக்கிற செடியும் வளம் அடிக்கிற வெயிலும் வளம் அப்புறம் என்னங்க வேலை உங்களுக்கு தானாகவே முளைச்சி விளையுது அப்புறம் லாபம் தானே உழுது உழுது தேஞ்சால் அப்புறம் எப்படி மிச்சம் இருக்கும் இது சொல்லுவாங்க உழுதவங்க கணக்கு பார்த்தா உடனே விழாமலே விளைய வைக்கணும்னு சொல்லியிருக்காண்டா முட்டால் அப்படிலாம் சொல்லணும் உழவு விழாம அழிஞ்சு போகாமல் அவன் தானே சொன்னான் நன்றாதல் எரு விடுதல் விடறத விட தானாக வளம் கிடச்சா நல்லதுன்னு சொன்னான்னா இல்லையே திருவள்ளுவன் அது எங்கேருந்து எரு கிடைக்கும் கிடைக்கிற புல் பூண்டு எல்லாம் எருவுதானே பச்சையாக வெட்டி போட்டால் தான் எருவா எப்போவோ கிடைக்கிற குப்பை சத்த அதை கொண்டு வந்து அழியாத எருவாக மாற்றி வச்சாலும் தான் போட்டு என்ன ஆகும் மண்ணோட மண்ணாக போயிடும் இந்த செடியோடைய உழுது அழிச்சா மண்ணோட மண்ணாயிரும் செடி தரைக்கு மழையே கடந்து செத்து மடிஞ்சிதுன்னா மழை பெஞ்சு நனைஞ்சி வெய்யரிச்சு காஞ்சா என்ன ஆகும் உரமாக மாறிவிடும் சரியா அந்த மாதிரி தண்ணீர் கூட தேவை இல்லாமல் பாய்ச்சம் ஆனால் தோட்டம் பெய்கிற தண்ணீரெல்லாம் எல்லாம் குடிச்சு வச்சுருந்தா அந்த தண்ணீர் காயாமல் இருந்ததுன்னா தோட்டத்துக்கு வேணுங்கிற தண்ணீரை தோட்டமே குடித்து அந்தாண்ட அந்த இல்லாமல் ஆண்டு முழுவதும் பெய்கிற நீர் அந்த தோட்டத்திலே தங்குறது மாதிரி நீங்கள் வடிவமைச்சிருக்கீங்கன்னா தோட்டம் வளமாயிட்டு இங்கே பாருங்கள் இதுக்கு அந்தாண்ட தண்ணீரே பாய்ச்சாமல் இருக்குது அந்த செடியெல்லாம் பாருங்களேன் இப்போ வாடி இருக்கும் வாழை வெயில்ல வாடிட்டா இல்லையா பாருங்கள் இது என்ன தேர்மாங்கிறீங்க இது வந்து எத்தனை வருஷம் ஐயப்பா ஐயப்பா இந்த வாழை எத்தனை வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு ரெண்டாவது முடிஞ்சிட்டா இல்லை ரெண்டாவது வருஷம் ஒரு வருஷம் தாங்க முடிஞ்சிருக்கு இந்த வாழையெல்லாம் பார்க்குறீங்க அதுக்கு தண்ணியாக பாய்ச்சல இங்கே பாருங்கள் வாழை செழிப்பாக ஒரு ஆள் தூக்க முடியாது அந்த மாதிரி ஒரு தார் இருக்குது பாருங்க இங்க பாருங்கள் இந்த பக்கம் இது என்னன்னு நினைக்கிறீங்க இது எல்லாம் தண்ணி பாய்ச்சுறாங்க இந்த கோடைக்கு இவங்க தண்ணி பாய்ச்சலாம் இந்த வாழையெல்லாம் காஞ்சிரும் இந்த கோடைக்கு தண்ணி பாய்ச்சலாம் அந்த வாழையெல்லாம் ஏந்திரிட்டு அதுக்கே இவ்வளோ வளர்ச்சி இருக்கு சரியா அதுக்கு தண்ணியே பாய்ச்சவே இல்லை ரைட்டா தண்ணியே பாய்ச்சல அதனால ரெண்டாவது அதுலேயும் 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 சில இடங்கள்ல இயற்கையாகவே வளம் சில செடிகள் குப்பைகள் இதெல்லாம் இயற்கையாகவே சில இடத்துல வளர்ந்துருக்கும் அது கிடைச்சிருக்கும் அதெல்லாம் வளமாக இருக்கு அவ்வளோ தண்ணி இருக்கு தண்ணியை உண்டாக்கி இருக்கும் பக்கத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஏக்கர் தரிசி நிலமாகவே இன்னும் இருக்கு உப்பு தண்ணியாகவே இருக்கு இதை உருவாக்கி காட்டியும் கூட இங்கே வந்து இரவலாக ரெண்டு குடம் தண்ணி வாங்க நிற்கிறாங்களே ஒழியாக தண்ணியை நம்மளும் உண்டாக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறாங்க என்னைக்கு அடுத்தவனை மாதிரி நம்ம நிவாரணம் வாங்க நிற்கிறோமோ அது வரைக்கும் தேரமாட்டோம் அடுத்தவனை விட அதிகமாக நம்மளே உழைச்சி உருவாக்கணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க தப்பிச்சிருவோம் இது தானே உழைச்சி உருவாக்குற பூமி தானே உருவாக்கி தன்னை வளர்க்குறவனை காப்பாற்றுற பூமி நம்ம வளர்த்த ஆடு மாடு நாய் அப்படி தான் தன்னை தானே வளப்படுத்தி நம்மளை காப்பாற்றுச்சு நம்ம வளர்த்த பயிரெல்லாம் அப்படி தான் இப்போ நம்ம பயிரை நம்மளே தூங்காமல் இருந்து தான் வளருது நாயை வாக்கிங் தாக்கிங் கொண்டு போனால் தான் வளருது கோழிக்கு நம்ம ச சத்துணவோ தடுப்பூசியோ போடலன்னா நம்மளை வளர்க்க அது செத்துடும் நம்ம வளர்க்குற மாடு அது கறக்குற பாலெல்லாம் அதுவே குடிச்சிடுது அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வாங்குது இது மாதிரி வளர்க்குற பொருள் என்றைக்கெல்லாம் விவசாயியோ உழவனையோ வளர்க்குறவனையோ தொழிற்சாலை கூட இருக்கட்டுங்க தொழிற்சாலையோட முதலாளியோ தொழிற்சாலையும் தொழிலாளரும் காலி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் சாப்பிட்டாங்கன்னா தொழிற்சாலை அழிஞ்சு போகுதுன்னு அர்த்தம் அது மாதிரி விவசாயம் என்னைக்கு விவசாயியை வேலை வாங்க ஆரம்பிக்குதோ அன்றைக்கே விவசாயி தேரமாட்டான் இது விவசாயம் விவசாயிக்காக உழைக்கிற பூமி சரியா நன்றி வணக்கம்